வந்து ரொம்பவே இன்செர்ட் பண்ற மாதிரி நடத்துறார் அப்படின்ற ஒரு புகார் இருக்கு. ஒரு மூத்த தலைவராக அந்த கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவராக நீங்க அமைச்சராக இருந்திருக்கீங்க, உங்க மாநில தலைவருக்கு நீங்க அந்த அறிவுரையை வழங்குவீங்களா? பத்திரிகையாளர்களை கொஞ்சம் கண்ணியமாக நடத்த வேண்டும், அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இல்லைன்னா நோ கமெண்ட்ஸ் சொல்லலாம். பட் அவரு ரொம்ப தவறா நடத்துறாரு பத்திரிகையாளர்களை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதை பற்றி நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வேண்டுதல் வணக்கத்தோடு நான் கேட்பது, எங்களுடைய மாநில தலைவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து முறைப்படி அவர்கிட்ட நீங்க கேள்விகள் கேட்க வேண்டும் என்று வணங்கி நானும் கேட்டுக்கொள்கிறேன். மற்றவங்க எல்லாம் சும்மா இருக்காங்க, அடுத்த அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க எல்லாம் சும்மா இருந்தீங்க, இதை ஏன் அவங்கள்ட்ட நீங்க கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க? அதையா நீங்க கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க? பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிட்டு ஒரு தர்மம் இருக்குதா இல்லையா? நான் உங்களை குறை சொல்றதுக்கா இல்லை, நாம கேட்கறது தயவு செய்து பாரதிய ஜனதா எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் நீங்கள் எப்படி மதிக்கின்றீர்களோ அதே மரியாதையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படின்னு அந்த இடங்களில் நீங்க கேள்வி கேட்கறது தவிர்க்கணும், அவங்க சொல்றதை கேட்டுட்டு போகணும். இந்த இடத்துல வந்து நாம கேள்வி கேட்கறது முறை இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுதுன்னு சொன்னாங்க, ஏன் நீங்க அந்த கேள்வி கேட்கறீங்க? வர தெரியலன்னா ஒரு மாநில தலைவரை பேசக்கூடாது, ஏன்னா இல்ல டெல்லியிலையும் மீட்டிங் நடக்கும், எல்லா மீட்டிங்கும் ஆல் இண்டியா பிரசிடெண்டா பிரஸ் அட்ரஸ் பண்றாரு, இல்ல ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் பண்றாங்க. அதனால ஒவ்வொரு கட்சிக்கு முறை இருக்கு. நீங்க மாநில தலைவரை பத்தி இந்த மாதிரியான ரிமார்க்ஸ் தான் வந்து ஒரு இல் வில் கிரியேட் பண்ணுது. அதனால தயவு பண்ணி யூ அவாய்ட் சச் திங்ஸ். அவருக்கு வர தெரியலங்கிற வார்த்தை சரியா இல்ல மிஸ்டர் 1 minute, ஐ டோன்ட் நோ விச் டு விச் பிரஸ் யூ பிலாங் டு. மாநில தலைவருக்கு இங்க வர தெரியல, ஓகே, இங்க வந்து இங்க வர தெரியலங்கிற மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். தம்பி, இன்னைக்கு பிரஸ் மீட் உண்டு நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்களா? தலைவர் சொல்லல, நீங்கள் ப்ரெஸ் மீட் உண்டுன்னு சொல்லியிருந்தீங்களா? சொல்லல, இன்னைக்கு ப்ரெஸ் மீட் உண்டுன்னு சொல்லி அவங்களும் சொல்லலையா? இல்லை, அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் வந்த பிறகு என்ன பண்ணுறதுங்க? வந்த பிறகு உங்களுக்கு மரியாதை, உங்களுக்கு உள்ள மரியாதையை நாங்கள் கொடுக்கணுமா வேண்டாமா? எப்படிங்க, எப்போ உண்டு, எந்த நேரத்திலையும் உண்டு. இதை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே நான் சொல்றது முறையாட்டு இருக்காது. இல்லை, அதை உங்கள்கிட்ட பேசணுமா? இல்லை, நான் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்தேன்ல, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிரும். கேட்கணும், நீங்கள் கேட்டால் தான் நல்லது. தொடர்ந்தால் அது வந்து வேற மாதிரி போயிடும் அப்படின்னு. நன்றிங்க, நன்றி.